தமிழ்நாடு அரசு ஆமாங்க பள்ளி கல்வித்துறை சார்பாக இல்லம் தேடி கல்வி இல்லம் தேடி கல்வி இல்லம் தேடி கல்வி உனக்கு காது கேட்காது எனக்கு தெரியல தெரியும் தெரியும் குழந்தைங்களுக்கு நல்லாவே கேட்கத்தானா சாமே ஆமாங்க இல்லம் தேடி கல்வின்ற விட்டு போன கல்வியை திருப்பி தரத்துக்காக இல்லம் தேடி கல்வியை தர அரசு ஒரு பட்ஜெட் கொண்டு வந்திருக்கு காலையில நம்ம மாவட்ட ஆட்சியர் அவர்கள் துவக்கி வச்சாரு துவக்கி வச்சாரு இப்ப வந்து இரண்டாவது ஸ்கூல்ல வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நிகழ்ச்சி பண்ண வந்து ஆமாங்க சரி சப்போர்ட்ட பார்த்தோம் ஆமா அடுத்ததா ஒரு பாட்டு ஒன்று பாடிடுவோம் எதை பத்தி பாடுறீங்க நம்ம குழந்தை கல்வியை பத்தி தான் ஓ கல்வியை பத்தி ஒரு அருமையான பாடல் பாட போறேன் கேட்டுருவோனே கேட்டுருவோனே இல்லம் தேடி கல்வி விதைத்திடுவோம் துள்ளி இல்லம் தேடி கல்வி விதைத்திடுவோம் துள்ளி ஊரை கூட்டி சொல்லி கற்பதை கற்கண்டாக்க பிள்ளைகளோட வாழ்க்கை கல்வி என்ற நந்தவனமா மலர ஒரு நந்தவன் என்ற நாடகமா சொல்ல போறோம் நாடகம் பார்க்கலாமா அணிந்து கொள்ளுங்கள் பாதுகாப்புடன் வீட்டில் இருக்கும்படி அரசு வலியுறுத்துகிறது நம்ம எல்லாருமே மாஸ்க் போடணுமாண்டா
நாள் ரெண்டு ஊசி, அதெல்லாம் நம்மளுக்கு இல்லடி. நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டிக்கெல்லாம் தான் தடுப்பூசி போடுறாங்க. ஏ நம்மளுக்கெல்லாம் இப்ப இல்லடி. அது மட்டும் இல்லடா, ஊட்ட ஊட்டி வெளியவே போக முடியாது. நம்ம எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போலனா சொத்துணும் போட மாட்டாங்களா? நல்லா கத்துக்கிட்டீங்க. என்னத்த இருக்கிறத வச்சு கத்துக்கிட்டீங்க? இருக்கிறத வச்சு சாப்பிடுறதுல இருந்து எல்லாமே கத்துக்கிட்டீங்க. அதெல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். இந்தா இங்க இருக்கிறாங்களே இவங்க புள்ள, எட்டாவது படிக்குது. ஆறாவது படிக்க வேண்டிய புள்ளா இப்பதான் எட்டாவது வந்திருக்கேன்னு சொல்லி ஆறாவதுலயே நிறுத்திட்டாங்க. என்னத்த அந்த புள்ள கத்துருக்கோம்? இந்தா இந்த பொண்ணு இருக்குதே, இந்த பொண்ணோட புள்ள வேலைக்கு போக வேண்டிய வேலைக்கு போக வேண்டிய வயசா, பள்ளிக்கூடம் போக வேண்டிய வயசு. 1.5 வருஷம் கொரோனா லீவ்ல பள்ளிக்கூடம் போகாம வேலைக்கு அனுப்பி விட்டான். படிக்க வேண்டிய வயசுல கல்யாணத்தை பண்ணி கொடுத்தா அந்த புள்ள என்னத்து கத்துக்கும்? அது மட்டுமா? தான் இங்க இருக்கிறான் பாருங்க. ஏபிசிடினா கூட என்னன்னு தெரியல, பேந்த பேந்த முழிக்கிறான். அது மட்டுமா? தான் இங்க இருக்கிறாளே, 1, 2 என்னன்னு கூட தெரியல. 99 அப்புறம் என்னன்னு கேட்டா என்ன என்னன்னு அப்படின்னா என்னன்னு என்னே கேள்வி கேட்கறான் இவ. அது மட்டுமா? தான் இங்க ஒருத்தர் இருக்கிறானே, எப்ப பாரு அந்த போனுக்கு கையுமா போனை வச்சுக்கிட்டேதான் சுத்துறான். தவறே இல்லையே கேட்டீங்களா? தவறே இல்லையா? அலோவா ஏதாவது யோசிச்சானா? 1.5 வருஷமா இந்த கொரோனா காலத்துல நம்ம பிள்ளைங்க படிப்பு இழந்து போய் நிக்குது, அத பத்தி கொஞ்ச நாச்சு யோசிச்சு பார்த்தாங்களா? டவர் இல்லேன்னு யோசிக்கிறாங்களே, அந்த டவர் உயரத்துக்கு நம்ம பிள்ளைங்க படிப்பு உயரணுமே சொல்லி யாராவது யோசிச்சாங்களா? யோசிச்சீங்களா? சொல்லுங்க, யோசிச்சீங்களா? யோசிச்சீங்களா? இல்ல. அட யோசிக்கலாமா?